காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிசான் முறைகேட்டில் இதுவரை எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கூறியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி கிசான் முறைகேட்டில் ஈடுபட்டதாக நாற்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து இரண்டு பேர் நபர்கள் கொண்ட பட்டியல் அனுப்பப்பட்டது அந்த பட்டியலை சரிபார்த்த போது காஞ்சிபுரத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு நபர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது இதுவரை எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் போலி நபர்களிடம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும் விவசாயத்துறை இணை இயக்குநருக்கு கொடுக்கப்பட்ட கடவு சொல்லை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டதாக தொழில்நுட்ப பணியாளர் ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கூறியுள்ளார்